ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் கொக்கனட் குய். அதாவது நம்ம சீனி குய் சமைக்க போகிறோம் டீ டைமுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள் போகலாம். தேவையான பொருட்கள் ஆல் பர்பஸ் ஃபுல்லாக 2 கப் எடுத்துக்கோங்க. அதாவது கோதுமை மாவு. அடுத்தது சீனி 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதே நம்ம இதோட சேர்த்து ஒரு பவுலில் ஆட் பண்ணுவோம். தேங்காய்ப்பூ, திருவிய தேங்காய்ப்பூ 1 கப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஓட்டு தண்ணி 1 கப்பு ஊற்றிங்க. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும். ஸோ நல்லா கலக்கி விடுங்க அன்டில் நம்மளுக்கு வந்து கரெக்டான டோ வர வரைக்கும். அதாவது டோ அந்த குயி பொறிக்கிற அளவுக்கு பதமான அந்த கரண்டியில் எடுத்து போடுற அளவுக்கு வர வரைக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப வாட்டரி ஆகாது. நம்மளுக்கு வந்து அழகான பேஸ்ட் கிடச்சிச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம பொறிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கும். டீப் ஃப்ரை தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு இந்த மாதிரி குயவை போட்டு பொறிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உங்களுக்கு என்ன சைஸில் பெருசாக வேணால் பெருசாக போடுங்க, சின்னதாக வேணால் சிறுசாக போடுங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போடுறேன். ஸோ இது கீழே நல்லா வந்துருச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்லி மேலே அப்படியே தூக்கிக்கும். ஓரத்தில் நல்லா கோல் கலராக காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் கோல் கலராக காட்டினப்பப்போ நீங்கள் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கனாக்கா அந்த சைட்டும் நல்லா வேக ஆரம்பிக்கும். நீங்கள் கடிச்சு சாப்பிட்றப்ப வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த குயி இனிப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம சுகரும் தேங்காய் பூவும் போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து பாரம்பரிய குயி. ஸோ இதுதான் அவ்வளோதான் நம்மளுடைய டீ டைமுக்கு. Coconut Kuih is ready. Thanks for watching. God bless you. I love you all. Take care. Bye-bye. See you in next video. Take care.